நீ நடந்து வந்த பாதையிலெல்லாம் உன்னை நடத்தி வந்தேன் மறந்து போனாயோ நீ நடந்து வந்த பாதையிலெல்லாம் உன்னை நடத்தி வந்தேன் மறந்து போனாயோ மகளே மகனே மகளே மகனே நீ கடந்து வந்த பாதையில் எல்லாம் உன்னை கைப்பிடித்து அழைத்து வந்தே நீ மகளே மகனே என்னை மறந்து போனாயோ மகளே மறந்து போனாயோ மறந்து போனாயோ மகனே மறந்து போனாயோ உன் தாயின் கருவிலே ஒரு தொழியாக விழுந்த உன்னை நான் முழுமையாக ஒரு வாக்கி அழைத்து வந்தேனே பூமிக்கு அழைத்து வந்தேனே நீ நீ மறந்து போனாயோ மகளே மறந்து போனாயோ மறந்து போனாயோ மகனே மறந்து போனாயோ அன்பு பாசமுள்ள சகோதரிகளே சகோதர இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மையும் படைத்து நம்மை அழகாக படைத்து திராட்சை பழங்களைப் போல இரண்டு கண்களை கொடுத்து பூவின் மடல்களைப் போல இரண்டு காதுகளை கொடுத்து இனிமையாக தேனிலும் இனிமையாக பேசக்கூடிய நாவை கொடுத்து பாடக்கூடிய நாவையும் கொடுத்து திரியும் மான்களுக்கு ஒப்பான இரண்டு கால்களையும் கொடுத்து குறைவில்லாமல் பிரசவமாக இந்த உலகத்திலே நம்மை உறவிட்ட ஆண்டவருக்கு நாம் எப்படியெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் தெரியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க கிடையாது வண்ணங்கள் என்றால் என்னவென்று தெரியாது நிறங்கள் என்றால் என்னவென்று தெரியாமல் இரவொன்றும் பகலென்றும் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று தெரியாமல் வாழ்க்கை முழுக்க இருள் இருள் இருட்டு இதை மட்டுமே அனுபவித்து கொண்டு இந்த உலகத்தில் எந்தவிதமான சுகங்களும் இல்லாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கை இப்படி வீணாக போய்விட்டதே சூரியமாகி போய்விட்டதே என்று எண்ணாதபடிக்கு இந்த உலகத்திலே கண்ணில்லாமல் எத்தனையோ பிறந்திருக்கிறாங்க அவர்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்களாகும் தங்களை படைத்த கடவுளை எண்ணி தூத்தரத்து பாடல் பாடிக்கொண்டு ஒருவர் பின் ஒருவராக கைகோர்த்து ஆலயத்துக்கு சென்று அங்கு ஆண்டவரை பாடி சந்தோஷப்பட்டு தெரிகின்ற அந்த கண் தெரியாத சகோதர சகோதரி கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நம்மை கடவுள் எல்லாம் அருமையாக படைத்திருக்கிறார் அங்கம் குறைவில்லாதபடிக்கு கண்ணை கொடுத்து காதை கொடுத்து வாயை கொடுத்து திடகாத்திரமான காய்கால்கள் கிடைத்த ஆண்டவருக்கு நாம் எப்படிலாம் நன்றி சொல்லணும் இவர்கிட்ட எதுவுமே இல்லாதபடிக்கு ஊனமாய் பிறந்த இந்த ஜனங்கள் ஆண்டவர் தம்மை இப்படி படைத்து விட்டாரே என்று எண்ணாதபடிக்கு அவருக்கு சந்தோஷமான பாட்டு பாடிக்கொண்டு ஆலயத்துக்கு சென்று அவர் துதிக்கிறாங்களே அவங்களுக்கு முன்னாடி நாம் ஒன்றுமே இல்லை அவர்களுக்கு தேவன் செய்த நன்மை எண்ணி எண்ணி அவர்கள் ஆலயத்தில் இன்று பாட்டும் பாடுறாங்க அந்த பாடல்கள் எவ்வளவு இனிமையாக இருக்குது பார்த்துருக்கீங்களா காது கேளாதவங்களும் சரி வாய் பேசாதவங்களும் சரி முடவரும் கூட ஆலயத்துக்கு வந்து தங்களது குறைகளை என்னவென்னு தெரியாதபடிக்கு தங்களை குறையோடு படைத்திருக்கிறார் அந்த அந்த குறைகளை குறைவாக எண்ணாதபடிக்கு படிக்க தங்களை இந்த நிலையில் படைத்த ஆண்டவரை அவங்க நினைச்சா திட்டலாம் கண்டபடிக்கு பேசலாம் கடவுளே உனக்கு கண்ணு இல்லையான்னு கூட கேட்கலாம் ஆனால் அந்தபடி கேட்காதபடிக்கு ஆலயத்திலே நின்று அவருக்கான பாடல்களை பாடி இனிமையான தங்கள் குரலால் அவருக்கு ஆராதனை செய்து பாடிக்கொண்டு அதோடு மட்டுமா நன்றியோடு இருக்கிறாங்க அந்த நன்றியில் அவங்களுக்கு தங்களால் என்ன வேலை முடியுமோ அந்த வேலையும் செய்து அதனால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவும் சம்பாதித்து தங்களை மட்டும் காத்துக்கல தங்களை சார்ந்தவனையும் அவர்கள் பாதுகாக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளிகள் எண்ணி பார்த்தீங்கன்னால நம் மனதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுங்களா இவர்களுடைய குறைகளெல்லாம் நமக்கு ஒரு குறைவாகவே தெரியாது ஆனாலும் நம்ம இவ்வளவோ இத்தனையும் கண் இருக்குது காது இருக்குது வாய் இருக்குது நன்றாக பேசக்கூடிய பேச்சு இருக்குது இவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் ஆண்டவர் திட்டிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது சின்ன குறை இருந்தால் கூட ஆண்டவர் திட்டுறோம் இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா ஏன் என்னை இப்படி செய்கிறாரு ஏன் எப்படி எனக்கு சோதனைகளை கொடுக்குறார் என்று ஆனால் கொஞ்சம் எண்ணி பார்க்க இந்த குறையுள்ள மனிதர்களை சகோதர சகோதரிகளை எண்ணி பார்த்தோம் என்றால் நம்முடைய குறைகளால் குறையாகவே தெரியாது காணுகின்ற கண்களை நான் உனக்கு தந்தேனே அதில் என்னை கண்டாயா இந்த கண்டாயா கண்களை நான் உனக்கு தந்தேனே அதில் என்னை கண்டாயா இந்த உலகி கண்டாயா இசைக்கா பனிரெண்டாம் அதிகாரம் வசனத்திலே நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய் காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள் கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள் யாரும் கலகு விட்டார் நடுவு எது கலக விட இந்த உலகம்தான் இந்த உலகத்தில் நாம் கலக விட்டார் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் அவர் சொன்னாரு அவர்களுக்கு கண்களிலிருந்தும் காணாமல் இருக்கிறாங்க தான் சொன்னார் ஆண்டவர் நமக்கு கண் இருக்குது ஆனால் நாம் காணல நமக்கு காது கொடுத்துக்கிறாரு ஆனால் நான் கேட்குறேன் கண் எதுக்கு நல்லவைகளை பார்க்கும்படிக்கு காது எதுக்கு நல்லவைகளை கேட்கும்படிக்கு ஆனால் நாம கண்ணிலிருந்தும் காணாதபடிக்கு காதிலிருந்து கேட்காதபடி இருக்கிறோம் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தாலாம் வசனத்திலே உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்னியிலேயே தள்ளப்படுவதை பார்க்கணும் ஒற்றை கண்ணுடையவனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நல்லமாக இருக்கிறான் ஆமாம் கண்ணு நமக்கு தீங்கு செய்து எல்லா விஷயத்திலும் உலகத்தில் பார்க்கின்ற பார்வையிலே நம் கண் பல பாவங்களை செய்து அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறத விட அந்த கண்ணை பிடுங்கி போடும் ரெண்டு கண்ணுடைய நீ நரகத்தில் போகிறத பார்க்கலாம் ஒத்தை கண்ணுடைய படம் ராஜ்யத்தில் வர்றது ஆண்டவர் சந்தோஷமான காரியமாக இருக்குது அப்படிப்பட்ட கண்ணையும் காரியம் நம்ம ஆண்டவருக்கு தான் நம்ம அர்ப்பணிக்கணும் கேட்கின்ற காதுகளை உனக்கு தந்தேனே என்னும் சத்தம் கேட்க உந்தன் இரு காதி தந்தாயா கேட்கின்ற காதுகளை உனக்கு தந்தேனே என்னும் சத்தம் கேட்க உந்தன் இரு காதி தந்தாயா ஆண்டவர் கேட்கிறார் மத்திய பொண்ணு நாம் அதிகாரமா பதினஞ்சுல கேட்கிறதற்கு காதலோன்னு கேட்க கடவு சொல்லாரு ஆஹ் எல்லாரும் கேட்கிறான் எல்லாத்தையும் கேட்கறோம் ஆனா எதை கேட்க வேணும்னா ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்கணும் அதை தான் கேட்குறது காதுலவன் கேட்கணும் எல்லாத்தையும் கேட்டுதான் இருக்கிறோம் எத்தனையோ சத்தங்கள் வருது ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு மட்டும் இந்த காதலை நம்ம திறந்து வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தை அர்த்தம் வெளிப்படுத்த ரெண்டாம் அதிகாரம் மற்றும் மூதாம் அதிகாரங்களில் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் என்ன எழுதுறாரு காதுலவன் கேட்க கடவன் என்று எழுது என்று ஆர்டர் சொல்கிறான் ஆம் ஏழு சபைகளுக்கும் ஆர்டர் சொல்கிறார் இந்த சபைகளில் இருக்கிற விசுவாசிகள் என்னுடைய வார்த்தை கேட்பதற்கு காதலன் கேட்க கடவன் கர்த்தர் நம்ம கொடுத்த காதுகளை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா இல்லையா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால் ஒருபோதும் கிடையாது அப் நாம் சிந்திக்கணும் என்ன சிந்திக்கணும் ஆலயங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் கேட்கப்படுகிற சத்திய வார்த்தைகளை கேட்குறது தான் நம்ம காதை ஆர்டர் கொடுத்துருக்கிறார் ஆ இந்த காதை வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தை உலகத்தில் எத்தனையோ சத்தங்கள் இருக்குது பலவிதமான விதமான இளைச்சர்கள் இருக்குது கெட்ட செய்திகள் இருக்குது அவங்களுக்கு நம்முடைய மனதை செலுத்தாதபடிக்கு நம்ம காதை அந்த பக்கம் துரத்தணும் எதுக்கு ஆலயத்திலே கேட்கப்படுகிற செய்திக்கும் வானொலியிலே கேட்கப்படுகிற செய்திக்கும் தொலைக்காட்சியில் கேட்கப்படுற நல்ல செய்திக்கும் ஆண்டோடைய சத்தியங்களை கேட்க வேண்டும் தான் நம்முடைய காதுகளை திருப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி நம்ம இருக்கிறோமா இல்லை திரைப்பட பாடல்களையும் வானொலியில் கேட்கப்படுகின்ற தேவையில்லாத இறைச்சல்களையும் இந்த உலகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற கெட்ட வார்த்தைகளையும் மோசமான செய்திகளும் கேட்பதற்கு நம்முடைய காதை திறந்து வச்சிருக்கிறோமா அப்படின்னு நாம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் இறைவிலை படுக்கப் போகும் முன்பாகவும் நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கும் பொழுது நமக்கு சில நல்ல யோசனைகள் நல்ல காரியங்கள் தோணலாம் அந்த தோணும் பொழுது அதை நாம் ஆண்டவர்க்கு அர்ப்பணித்து நம்ம ஆண்டர்க்கு அப்படிக்கணும் பேசுகின்ற நல்ல இனியே நாவை தந்தே நீ நீ என்னை பற்றி பேசவுந்தன் வாய் தீரந்தாயா ஆண்டவர் கேட்கிறார் உனக்கு நல்ல நான் கொடுத்துருக்கேன் அந்த நாவனால் என்ன நீ பேசினி என்னை பற்றி பேசுனியா இல்லை உலகத்துடைய எல்லா விதமான காரியங்களையும் பேசுனியான்னு கேட்குறாரு யாத்திராகும் நாலாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் மோசே ஆண்டவரை நோக்கி நான் திக்குவாயும் மந்தனாக்கும் உள்ளவன் என்றார் ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது நான் திக்குவாய் மந்தனாக்குள்ளவங்க நாலாம் அதிகாரம் பதினாம் வசனத்தில் கர்த்தரவனை பார்த்து மனுஷனுக்கு வாயை பார்க்கிறவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கிறவர் யார் நான் தானே அப்படிங்கிறார் அதனால் படிக்க வேண்டாம் அவசரத்தில் நீ இப்போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பே அவர் சொன்னார் இந்த குருடனையும் இந்த வாய் பேசாதனையும் மற்ற எல்லா ஊனமுற்றவர்களையும் படித்தது யார் நான் தானே நீ போ உன்னை படித்தது நான் தான் உனக்கு என்ன பேச வேண்டுமோ அதை உனக்கு போதிப்பு என்னங்கிறார் ஹலே லூயா சங்கீத முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதிர்களை கபட்டு வசனத்துக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்கிறாரு உனக்கு வாயை கொடுத்துருக்குறேன் ஆனால் அதில் பொல்லாதிகளை பற்றி பேசாதே கபடான்களை பற்றி பேசாதே அதுலேருந்து உன்னை காத்துக்கொள் அப்படிங்கிறாரு யாக்கப்பு மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாவும் நெருப்பு தான் அது அநீதி நிறைந்த உலகம் சிறிய நெருப்பானது எவ்வளவு பெரிய காட்டையும் கொழித்து விடுகிறது நான் ஒரு சின்ன நாவ தான் ஒரு அங்கோ ரெண்டு ஆங்கிலம் சில பேருக்கு அது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் பத்தடி நீளத்துக்கு செய்யக்கூடாத காரியங்கள்லாம் செய்யும் அதனால தான் காட்டிலே எழுகின்ற நெருப்பை போல இது பற்ற வச்சிருங்கிறாரு நெருப்பு பத்தகிறதுக்கு ஒரு துளி அதே போல் அந்த நாவை சிறிய நாவானது நெருப்பை விட பயங்கரமானதுன்னு கிறார் யாக்கோப்பு மூன்றாம் பதி எட்டாம் வசனத்தில் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அது அடங்காத புலாங்குள்ளதும் உள்ளதும் சாவுக்கு இதுவான விஷயமும் நடந்ததுமாக இருக்கிறதுங்கிற இந்த நாக்கு இருக்குதே அது எல்லாத்துக்கும் தெரியும் அது பேசக்கூடாதெல்லாம் பேசி செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செய்ய வைச்சும் அவ்வளவு ஒரு பயங்கரமான ஆயுதம் பத்தாவசரத்தில் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் புறப்படுகிறது அது மட்டும் இல்லையா கடவுளுடைய பாஷையான அந்நிய பாஷை அதுதான் பேசுது சர்ச்சுக்கு போகிறோம் ஆலயத்தில் கேட்கப்படுகிற வசங்களை கேட்குறோம் அங்கேயே நமக்கு அந்நிய பாஷையும் பேசுகிறோம் ஆனால் வீட்டுக்கு வந்திருப்பது அதே வாயில் அதே நான் கடை கெட்ட வார்த்தை பேசுவோம் அது கூடாது என்று வேதம் சொல்லுகிறது ஆம் ஆண்டவர் குடித்த இந்த நாவை ஆண்டிற்கு தான் பயன்படுத்துவோம் கெட்டவை பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார் நீ நடந்து போக நல்ல கால்கள் தந்தேனே தேவ செய்தி சொல்ல கிராமங்களோறும் நீ நடந்தாயா என் அன்பான சகோதரனே இயசை ஐம்பத்தி ரெண்டாம் அதிகார வேல அவசரத்தில் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரையும் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்களாக இருக்கிறது யார் யாருக்கு சமாதானத்தை கூறினார்கள் என்று பார்த்தோம்னால் பேபிலோனில் சிறைப்படுத்தப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறியவர்களை அது குறிக்கிறது இதே அர்த்தத்துடைய மற்றொரு வசனம் ரோமர் பத்தாம் வதம் பதினஞ்சாம் வருஷம் போது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்கிறாரு என் பாசம்பிக்க சகோதர சகோதரிகளே கர்த்தர் நம்மை அழகாக படைத்திருக்கிறார் எண்ணி பாருங்க எத்தனோ உடமாகி கிடக்கிற ஊனமுற்று கிடக்கிற மாற்றுத்திறனாளிகள் எண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்குது சொல்லுவாங்க வெயிலே இருப்பவனுக்கு இந்நிலையுடைய அருமை தெரியாது என்று ஆம் வெயிலுக்கு தான் நாம் இந்நிலையில் இருந்த அந்த அருமை தெரியும் அதனால் நம்மை ஆண்டவர் எல்லா விதமான வசதிகளோடு படைத்திருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு நன்மை செய்யும்படிக்கு நாம் நம்மை அவருடைய பாதை ஒப்படைப்போம் அன்றைக்கு இயேசுடைய செயலர்கள் உலகமெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி சொன்னாங்க காடு மேடு மலைகளெல்லாம் ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு ஆனால் நம்ம ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு போக வேண்டியமே இந்திய கிராமங்களிலே பக்கத்து தெருவுகளிலே சென்று ஆண்டோடைய வார்த்தைகள் சொன்னோம் என்றால் அதுதான் நம்முடைய உலகத்தில் நாம் பிறந்ததுக்கு அர்த்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜம செய்வோமா என் பாசமிக் சகோதர செயல்களே ஆண்டவர் நம்பி படைத்திருக்கிறார் எல்லா விதமான காரியங்களையும் நம் கொடுத்திருக்கிறார் அருமையான கண்கள் அழகான காது இனிமையான நாக்கு திறகாத்திரம் காய்காலை கொடுத்த தேவன் அவைகளை அவருக்கே பயன்படும்படி நாம் செய்ய வேண்டும் அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் மனதிலே ஏற்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை சொல்ல நம்மை ஒப்படைப்போமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Oh, no.